வணக்கம் கைஸ், போன வீடியோவில் நம்ம கோப்பெருஞ்சோழனுடைய வாழ்க்கை வரலாறு வீடியோ பார்த்துருப்போம். கர்ணருக்கு அடுத்தபடியா நட்பிற்கு இலக்கணமாய் வந்த கோப்பெருஞ்சோழ வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ லிங்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. கிபி 850களில் சோழ நாடானது மிகவும் வலிமை குன்றி சிற்றரசாக இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் பேரரசா இருந்தவர்கள் யாரும் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களும் பல்லவர்களும். சோழ நாட்டோட மையமா இருந்த தஞ்சை முத்திரையர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. முத்திரையர்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பாண்டியர்களுக்கு கீழ் கப்பம் கட்டும் ஒரு சிற்றரசாக இருந்தார். அந்த ஒரு காலகட்டத்தில் வரலாற்றில் குறிப்பே இல்லாமல் இருந்த சோழர்களுடைய புகழ் உலகெங்கும் பரப்புவதற்கென பிறக்கப்பட்ட புலிக்குடி வேந்தன் தான் விஜயாலய சோழன். அவனது ஆட்சி காலத்தில் பாண்டியர்களுக்கு உறுதுணையாக முத்திரையர்கள் இருந்தனர். அதன் காரணமாக தன்னுடைய சோழ நாட்டில் புலிக்கொடி ஒன்றே பறப்பது அழகு என எண்ணிய அவன் பாண்டியர்களுக்கு எதிராக இருந்த பேரரசாக இருந்த பல்லவர்களிடம் கை கொடுத்தான். அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்த பல்லவ பேரரசன் மூன்றாம் நந்திவர்ம பல்லவர் அப்பொழுது தன் தஞ்சையை கைப்பற்றுவதற்காக முத்திரையரிடம் போரிட வாய்ப்பு கிட்டுமா என எதிர்பார்த்து கொண்டிருந்தான் சோழன். சோழன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பானது மிகவும் தொலைவில் இல்லை. 860களில் திருவண்ணாமலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தெல்லாறு என சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே போர் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சீர்மாரா பாண்டியனுக்கும் மூன்றாம் நந்திவர்மனுக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னா தெல்லாறு என்னும் பகுதியில் ஒரு போர் நடக்குது. அந்த ஒரு போர்ல பல்லவர்களுக்கு சாதகமாக விஜயாலய சோழன் பாண்டியர்களையும் முத்திரர்களையும் எதிர்த்து போரிடுறாரு. அந்த ஒரு போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரர்கள் விஜயாலய சோழனால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இத்தனை நாளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அவருடைய தஞ்சை அவர் கைக்கு வந்துருது. பாண்டியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் மற்றும் பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்க்களத்தில் தோற்கடிக்கப்படுறாங்க. அதன் பிறகு சீர்மாரா பாண்டியனோட மகன் பார்த்தீங்க அப்படின்னா வரகுண பாண்டியன் தோல்வியை தழுவிய பாண்டியர்கள் மறுபடியும் வீறு கொண்டு பல்லவர்களை எதிர்த்து வென்றாக வேண்டும் என்று சொல்லி முடிவு கட்டுறாங்க. காரணமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மாபெரும் போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிலவுது. ஒரு காலகட்டத்துக்கு இடையில விஜயாலய சோழன் பாத்தீங்க அப்படின்னா தான் கைப்பற்றி சோழ நாடு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதன் பிறகு ஏற்படக்கூடிய இரண்டாவது போர்ல பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் சோழன் விஜயன் உதவி நாடுறாரு. புலிக்கொடி வேந்து நீ எனக்கு உதவி பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நான் இது போன்ற பல தேசங்களை உனக்கு தானமாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்காரு. ஒப்பந்தம் போட்ட சிறு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் உடல்நல குறைவின் காரணமாக இறந்து போறாரு. பல்லவனின் மறைவிற்கு பிறகு அவரது மகன்கள் பாத்தீங்க அப்படின்னா நிர்பந்தூங்கன் மற்றும் அபராதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மகன்கள் இருக்காங்க. அவர்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அடுத்த அரசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போட்டி நிலவுது. இந்த ஒரு சமயத்தை தமக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சோழ நாடு மாபெரும் பேரரசா மாறலாம் முடிவு பண்ற விஜயாலய சோழன். அதன் காரணமாக மறுபடியும் பல்லவர்கள் பக்கம் நின்று போர் எல்லாம் முடிவு பண்றாரு. காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேல சோழ அரசு மாபெரும் ராஜ்யமா மாறுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது பாத்தீங்க அப்படின்னா திருப்பயம்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போர். திருப்பயம்புரம் தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு மிக அருகமையில் இருக்கு. போர்ல பாத்தீங்க அப்படின்னா வரகுண பாண்டியன் தன்னுடைய பெரும் படைகளை திரட்டிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா சோழ தேசம் நோக்கி வராரு. பாத்தீங்க அப்படின்னா சோழர்களும் பல்லவர்களும் சேர்ந்து வரகுண பாண்டியனை எதிர்த்து போரிடுறாங்க. ஆனா அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக விஜயாலய சோழனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பயங்கரமா அடிபட்டு அவர் கால் இழக்கும் நிலைமை ஏற்படுது. ஏற்பட்ட அத்தகைய போர்ல பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் பல்லவர்களை தோற்கடிச்சு ஓட விடுறாங்க. பெரும் பேரரசாக இருந்த பல்லவர்களை தோற்கடித்து ஓடிய பிறகு சோழ நாடு சிறு நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் வீறு கொண்டு போரிடுறாங்க. ஆனால் அங்க இருப்பது புலி மட்டுமல்ல சிங்கம். கழுத்துல காலில் மாபெரும் அடிபட்டாலும் கிட்டத்தட்ட 96 மேல விழுப்புண்களை பெற்ற மாபெரும் கிழட்டு சிங்கம் ஒன்று இருக்கு அப்படின்றத பாண்டியர்கள் அறியவில்லை. போர்க்களத்துல போரிட்ட பல்லவர்கள் பயந்து ஓடிய பிறகு போர்க்களத்துல பாண்டியனோடு போறதுக்கு ஆளே இல்லை. இருந்த சோழ வீரர்களும் பாத்தீங்க அப்படின்னா பயத்துல நடுங்கி கொண்டிருந்த நிலைமையில சோழ நாட்டை காப்பாற்ற சோழ தேசம் காப்பாற்ற ஒரு வீரன் கூட இல்லை. இப்படி கால் இழுக்கப்பட்ட அந்த தருவாயில கூட போர்க்களத்தில் நின்று நான் வீர மரணம் அடைவனை தவிர பாண்டியனுக்கு ஒருபோதும் பயந்து ஓட மாட்டேன் என கிழட்டு சிங்கம் ஒன்று கர்ஜிக்கிறது. பாண்டியன் எதிர்த்து போரிட எனக்கு ஒரு யானை கொடுங்கள் போதும் என்று விஜயாலய சோழன் கேட்க அரசே பாண்டியனின் வீர்மிகு அம்பிற்கு ஒரு யானை கூட மிஞ்சவில்லை என வீரர்கள் கூறினர். யானை இல்லையெனில் பரவாயில்லை, ஒரு குதிரையாவது தாருங்கள் என விஜயாலய சோழன் கேட்க புலிக்கொடி வேந்தே மன்னிக்கவும், பாண்டியனின் வாளுக்கு அனைத்து குதிரைகளும் இரையாகிவிட்டன என வீரர்கள் சோகத்துடன் அழுகுரல் இட்டனர். யானைகளும் குதிரைகளும் இல்லையெனில் பரவாயில்லை, என்னை தாங்கி செல்வதற்காக இரண்டு வீரர்கள் மட்டும் வாருங்கள் என தஞ்சையின் அரசன் கேட்க மிகவும் வயோதிக தோற்றத்துடன் 96 விழுப்புண்களை பெற்று நடக்க இல்லாத தற்சமயத்தில் கூட நான் போரிட்டே போர்க்களத்தில் வாழ்வேன் அல்லது வீழ்வேன் என கிகால வம்சத்தானின் வீரத்தையும் அவனது மன வலிமையையும் கண்டு பாண்டியனோடு போரிட போர்க்களத்தில் பயந்தோடிய சோழர்கள் தன் கோழைத்தன்மையை கண்டு வெக்கமுற்றனர். புலிக்குடியானின் வீரமிகு எழுச்சி உரையை கேட்ட சோழர்கள் பாண்டியனுடன் போரிட தயாராகினர். அதன் பிறகு பழுவேட்டரையர்களும் பெரிய வேளாளர்களும் விஜயாலய சோழனை வடது மற்றும் இலது புறமாக தோளில் தூக்க இரு கைகளிலுமே வாளேந்திய புலிக்கொடி வேந்தன்
போர்க்களம் சுற்றிலும் பார்த்த மின்னல் வேகத்தில் வாழ்வீசன் சேலாய சோழனும் கிழட்டு சிங்கத்தின் மாவீரத்தினை தாங்க முடியாத வரகுண பாண்டியன் போர்க்களத்தில் சோழனிடம் தோல்வியை தழுவினார். அதன் காரணமாக கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக சோழனின் கொடி மட்டுமே மொத்த தமிழகத்திலும் பறந்தது. பிற்கால சோழ சாம்ராஜ்யம் தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்த பெரும் புள்ளியே விஜயலாய சோழன். மாவீரன் பெருங்கிழவன் விஜயலாய சோழனுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கேர் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்த நீங்க நம்மளோட விஜயலாய சோழனை தோளுக்கு தோழன்னு போர்க்களத்துல தூக்கி வந்த இரண்டு வீரர்கள் யாருன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.